சொல்லு. ஒரு ஸ்பேஸ் என்ன இல்லாத சமயத்துல ரொம்ப நேரம் ஒண்ணுமே இல்லைன்னா எனக்கே ஒரு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. நானா கிரியேட் பண்ணி ஓகே ஒண்ணும் இல்லாம இருக்கேன், இப்போ அதுக்கு ஒரு உருவம் கொடுக்க ட்ரை பண்றேன். அதுதான் புத்தியினுடைய வாசனை. ஏன்னா நீ வந்து புத்தியினுடைய வாசனைகள் இல்லாத இருந்த தருணங்களே இல்லை. அது வந்து எதையாவது கான்ஃபிகர் பண்ணிக்கிறது. இதுவாவது யாராவாகவாவது நம்ம இருந்துதான் பழக்கப்பட்டிருக்கோமே தவிர எப்படியும் எதுவாகவும் இல்லாமல் இருந்து பழக்கப்பட்டது கிடையாது. ஆனா ஆயுத வர்க்கத்துல இருக்கும். அதனாலதான் அங்க வந்து நீ ஜிட்டரி ஆகக்கூடாது. அங்கதான் நம்பிக்கை வரும். அந்த ஏரியா தான் நம்பிக்கையினுடைய ஆரம்பம்மா. சரி, ஒன்னும் இல்லை. ஆமா, நீங்க உள்ள ஒண்ணும் இல்லைன்னா ஆக்சுவலா உலகமே இல்லை அப்போ. தெரியுமா? அப்ப தப்பே நடக்காது. அப்பதான் லீலை நடக்கிற தருணங்கள். சோக்கால் இந்த உலகத்தை அங்கே இருந்து லீலை, அது ஆக்சுவலா எப்போ நடந்துட்டே இருக்கு. தெரியுமா? நீயா வர வேலை நீ கற்பிச்சுட்டு இருக்கேன்றது உனக்கு இன்னும் தெரியல. ரேகாவா இருக்கிறவளை அது உன்னுடைய புனைதல் அப்படின்றது இன்னும் உனக்கு தெரியலை. வருமா? ஃபஸ்ட்டு அதுக்கு பரிச்சயப்படணும். அதெல்லாம் புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க உங்களுடைய கற்பனை, ஃபஸ்ட்டு உங்களுடைய கற்பனை நீங்க. நீங்க தான் உங்களை தான் நீங்க கற்பிச்சுட்டு இருக்கீங்க, புனைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அது புத்தி புனையிறது. அது பேர் தான் தேகம், ஆன்மா என்கின்ற புத்தி. ரேகா ஆன்மா என்கின்ற புத்தி, ஜெயலட்சுமி ஆன்மா என்கின்ற புத்தி. அதுக்கு நேர்மாறானது இங்க ரேகாவும் கிடையாது, ஜெயலட்சுமியும் கிடையாது. யாருன்னே தெரியக்கூடாது. அது அற்புதமான தருணம். இப்பதான் நம்பிக்கை வரணும். இப்பதான் நீங்க சூக்ஷ்மத்துக்குள்ள நுழையிறீர்கள். இது நாள் வரைக்கும் கிரிக்கெட்டை பத்தி எப்படி பார்த்துட்டு இருக்கீள், சுவிங்க பத்தி எப்படி எல்லாம் புக்கில் படிச்சுட்டு இருக்கீள். புரியுதா? எல்லாம் கேட்டவைகள், கண்டவைகள், இமேஜ் இமேஜா கண்டவைகள், சினிமா மூலமா கண்டவைகள், சொற்பொழிவுகள் மூலமா கண்டவைகள். உங்க சுரூபத்தை நீங்க பார்க்க வேண்டாம். மூணு சொல்வா. ஒண்ணு வந்து ஸ்ருதி, கேட்டல். கேட்டல் இது நாள் வரைக்கும் நீங்க கேட்டிருப்பீள். இப்போ இது வந்து, இது வந்து குரு உபதேசம், நேர உபதேசம். நீ சொல்ற இல்ல, சில சமயம் ஒன்றும் இல்லாம போயிடுறது. அதுதான் வேணும். அந்த இடத்துல பரபரத்துன்னு புத்தி வருது. என்னங்க, சரி எதையாவது நம்ம கொண்டு வந்து யோசனை பண்ணிப்போம். இதுவாகவோ மறுவோம், ரேகாவாக எப்படியோ வந்துப்போம். அது அன்கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி இருக்குன்ற இல்ல, அது அது இதெல்லாம் தான் போய். இதெல்லாம் கற்பிக்கப்பட்டவைகள். அது உண்மை. அதனால ஒன்றும் தவறே நடந்துடாது. இன்னும் மகிமை தான். அங்கதான் நம்பிக்கை ஆரம்பிக்கிறது. ஒன்றுமற்று, எதுவாகவும் இல்லாமல் இற்று, அப்படியே தான் போகும். அது நாலு பகல்னு கூட தெரியாது. அப்படி போறது பேர் தான் சகஜ சமாதி. அப்படி இருந்தது தான் அந்த 16 வயசு வெங்கட்ராமன். அப்படியே இருந்தது 55 வருஷம். நாளும் பொழுதும் அப்படி போவோம். அந்த இடத்துல எல்லாம் நீங்க தேங்கிடக்கூடாது. உலக மக்களும் யாரும் தேங்கிடக்கூடாது. இன்னும் தைரியமா கொண்டு போகணும்ட்டு தான் நான் எல்லா உணர்ச்சிகளையும் வந்து கிளீனா படம் பிடிச்சு படம் பிடிச்சு 3D எஃபெக்ட்ல காமிச்சுட்டு இருக்கேன் நான். இது உணர்வு உபதேசம். அங்க நடக்கிறதெல்லாம், உலோகத்துல நடக்கிறதெல்லாம் சொற்பொழிவுகள். அந்த வார்த்தைக்கு பின்னாடி உண்மையே இல்லை. எல்லாம் வேட்டுச்சுரைக்காய். பசி 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 ஆத்தாது. அந்த ஆன்மா கொடுக்காது. இது உண்மை. இப்ப நீ கேட்ட கேள்வி உண்மை. நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது உண்மை. அங்க ஆசுவாசப்படுங்க. அது தூக்கம் மாதிரி. தூக்கத்துல இந்த மாதிரி ஏதாவது வந்ததா உனக்கு? தூக்கத்தை கலைச்சிக்க விரும்புறியா இல்லையே? டீப்ல இருக்கும்போது கனவு, நிறைய கனவு வரும். இப்ப தூக்கம் குறைஞ்சிருச்சு. டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது நான் என்னால ஒரு ஒரு அவேர்னஸ் இருக்கு. நான் தூங்குறேன்றது எனக்கு தெரியுது. அது ரொம்ப, ஆனா அது அதுக்கு அடுத்த செகண்ட் மறைஞ்சிருக்கு. பட் எழுந்த அப்புறமா எனக்கு அது ஞாபகம் இருக்கு. தூக்கத்துல, தூக்கத்துல இது அவேரா இருந்தோம். எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
அத வந்து ரேகா இங்க இருக்கிறவ வந்து அவநம்பிக்கப்படுறா, சந்தேகப்படுறா, புரியுதா? அவளை வந்து கொஞ்சம், அது உண்மையான ஸ்திதி, அது அது உண்மையான ஸ்திதி. அதுலதான் எல்லாம் திறக்க ஆரம்பிக்கும். மூணு நிலைகளும் பை அண்ட் பை என்ன ஆகும்னா எல்லாம் மெர்ஜ் ஆயிடும்மா, எல்லாம் மெர்ஜ் ஆகி அவேர்னஸ் செழித்து நிற்கும். அவேர்னஸ்ல வந்து விழிச்சுட்டு இருக்கிற ரேகா ஏதோ வேலையில் இருப்பேன். பெரிதொரு சமயம் வந்து ஒரு கனவு மாதிரி என்னமோ வந்துட்டு இருக்கிறதையும் அதே ரேகா படுத்துட்டு பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியும். அது கனவு நிலை. அப்புறம் படுத்துண்டு உடம்பு தூங்கிட்டு இருக்குன்றது நல்லா தெரியும். அஞ்சு கோஷங்கள் தூங்கிட்டு இருக்குன்றது தெரியும். ஞானி என்னமா பண்றாரு, அவருக்கு வந்து அஞ்சு கோஷங்களும் தூங்கிட்டு இருக்குன்னு தெரியும். அஞ்சு கோஷங்களும் மூன்று உடல்களும், மூன்றும் போய் அஞ்சு கோஷங்களும் போய் அதோட சேர்ந்த இந்த பிரம்மாண்டமும் போய் எல்லாம் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். அவர் நல்லா விழிச்சுட்டு இருப்பார். அந்த விழிப்பு வந்து அவர்கிட்ட நனவு நிலையிலே மாறாது. சூரியன் வரும், மக்கள் வருவா, அடுத்த நாள் குளிச்சுட்டு அப்படியே வந்து பகவான் வந்து உட்காந்துக்கும். கேள்வி வரும், பதில் சொல்லணும்னு தோணுச்சுன்னா பதில் சொல்ல போறாரு, இல்லாட்டி பேசாம சொரூபத்துல இருக்க போறாரு. அதுதான் சொரூபம்.